ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. நான் அதனால அப்படியே செம்ம மூடோட்டாக உட்காந்துருக்கேன். அப்படி என்ன நடந்துச்சு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆக்சுவலி வந்து நானும் ஒரு 1 வீக்காகவே வந்து எப்படியாவது பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி ஃபைனலாக வந்து 2 ஸ்லீவும் வந்து நேற்று ஒரு ஸ்லீவ் முடிச்சுட்டேன். நேற்று ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு வழியாக வந்து இன்னொரு ஸ்லீவையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஈவினிங் நம்ம எப்படியாவது நெக் டிசைன் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம எப்படியாவது பிளவுஸை முடிச்சிடணும், நாளைக்கு வந்து மார்னிங் வந்து கஸ்டமர்கிட்ட பிளவுஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சாயங்காலம் வந்து மயன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணா. சரி, அவனை வந்து எப்படியாவது நம்ம தூங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நானும் அவனை தூங்க வைக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணேன். சுமார் 1:30 இருக்கும் மக்களே. அப்போ 5 மணிக்கு நான் கஷ்டப்பட்டு அவனை நான் தூங்க வச்சேன். தூங்கினது என்னமோ அவன் இல்லை, என்ன தான் தூங்க வச்சான். கடைசியில் நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சு பார்த்தா மணி வந்து 7:30. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி நாளைக்கு காலையில் நான் எப்படி பிளவுஸ் கொடுக்க போகிறேங்கிறது எனக்கே தெரியல. இதில் கஸ்டமர் வேற 5 தடவை கால் பண்ணியிருக்காங்க நாளைக்கு மார்னிங் வந்து 10:00 பிளவுஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. என்ன சொல்றதுனே வந்து எனக்கே தெரியல மக்களே. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்காங்கிறத நீங்க கரெக்டா சொல்லுங்க. இப்பெல்லாம் வந்து ரீசெண்டா வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்பெல்லாம் முன்னெல்லாம் நான் வந்து கரெக்டா பிளவுஸ் வந்து ஓகே இந்த டைம்ல நம்ம வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி நான் கரெக்டா கொடுத்துருவேன். ஆனா இப்பெல்லாம் வந்து பிளான் பண்றது எல்லாமே வந்து கொலாப்ஸா இருக்கு. நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது ஒன்னா இருக்கு. ஆனா கடைசியில் இதுல நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்க என் பிள்ளை தூங்கினானா அப்படின்னு நீங்க வந்து கேட்கணும். அவன் தூங்கல, அவன் செம்மையா வந்து படம் பார்த்துட்டே இருந்துட்டு போர் அடிக்குதுன்னு கீழே இறங்கி விளையாட போயிட்டான். பாத்துக்கங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹா, ஓகே. ஸோ இப்ப நமக்கு இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க் தான். இந்த மாதிரி ஒருவேளை சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப டைமிங் வந்து 7:30 மேல ஆகுது. இப்போ நம்ம நான் முன்ன மாதிரிலாம் நான் வந்து இப்போ நைட் ஒர்க்ஸ்லாம் நான் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன் நைட் ஒர்க் வந்து பண்ணுறது கிடையாது அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து எவ்வளோ எமர்ஜென்சி ஒர்க்காக இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முடிச்சு 1:00, 2:00, ஏன் 3:00, 4:00 வந்து ஒர்க்கிங் கூட நைட்டு தூங்காமையே இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் இப்போ ஒர்க் பண்ணி கொடுக்கறது இல்லை. பிகாஸ் ரீசெண்டாக வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப பேடாக ஆரம்பிச்சிருச்சு. பேடாக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து தலை சுத்துற மாதிரி, அதாவது வந்து நம்ம எந்திரிக்கும் போது தலை சுத்துற மாதிரி, மார்னிங் எந்திரிச்சோன்னா தலை சுத்துற மாதிரி, அடிக்கடி வந்து தலைலாம் ரொம்ப ஹெவியாக வலிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்ப வந்து ரொம்ப நைட் டைம் வந்து மேக்ஸிமம் தூங்குங்க, நைட் ஒர்க்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்களுமே வந்து எமர்ஜென்சி ஒர்க் வந்து ரொம்ப எடுத்துலாம் பண்ண வேணாம். நான் இப்போ அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கேன். முன்ன மாதிரிலாம் எமர்ஜென்சி ஒர்க்லாம் எடுத்து பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணுற ஒர்க் வந்து பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு ஹெல்த் ஸ்பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் நான் வந்து எமர்ஜென்சி ஒர்க் வந்து நான் மேக்ஸிமம் எடுக்கிறது கிடையாது. ஸோ நீங்களுமே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்குற வந்து அந்த நைட்டு முழிச்சிருந்து பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்ஸை வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு 12 மணி வரைக்கும் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. நானாக இப்போ வந்து நைட்டு ஒரு 9:00, 9:30 ஆயிடுச்சு அப்படின்னாவே அதுக்கு மேலே நான் வந்து உட்காறது கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ வந்து 7:30 இருக்கிறனால ஒரு 9:30 வரைக்கும் ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஒர்க்கை வந்து மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம், எப்படி நான் காலையில் வந்து சூரிய உதயம்லாம் பார்ப்பேன்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து செம்ம தூங்க முஞ்சி எப்பயுமே வந்து நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன். லேட்டாக இருந்தப்பேன்னா ஸ்கூல் டைம், தம்பிக்கு ஸ்கூல் டைம்னா 7:30 எந்திரிப்பேன். அந்த வந்து ஸ்கூல் இல்லை அப்படின்னா 8:00 தான் எழுந்திருப்பேன். எப்பயுமே அப்படித்தான் சோம்பேறி. அதுக்கப்புறமே எந்திரிச்சு தான் மற்ற ஒர்க்கே வந்து பண்ணுவேன். அதுக்கு மேலே தான் என்னுடைய ஒர்க்கு நான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 9:00 மேலே தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கஸ்டமருக்கு நம்ம வந்து நாளைக்கு எத்தனை மணிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆல்ரெடி நான் வந்து 10:00 இல்லைனா 11:00 தரேன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து உண்மையான ரீசனை சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் அந்த மாதிரி சொல்லலை. கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது, ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால அப்படின்னு சொல்லியிருக்கேன். டைமிங் வந்து நான் வந்து ஒரு ஈவினிங் அது ஒரு நான் ஒரு 2-3 போல் நான் தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சுற பார்ப்போம், அப்படி முடிக்கிறோமா இல்லையாங்கிறத நான் வந்து அப்படி ஒருவேளை அந்த டைமிங் முடிச்சிட்டேனாங்கிறத சொல்கிறேன். அப்படி முடிக்க முடியலன்னா அதை எப்படி சமாளிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன்.
அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஈவினிங் பிளாக், ரொம்ப மொக்க பிளாக். ஸோ தூக்கத்திலேயே போயிருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எல்லா நேரமுமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, நமக்கு ஹெல்த்துக்கு ரெஸ்ட்டுமே வேணும். ஏன்னா ரீசண்டாக வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். என்னோட ஹெல்த் வைஸ் வந்து நம்ம ரொம்ப என்னோட ஹெல்த் வைஸுங்கிறதோட உங்களோட ஹெல்த் வைஸுமே நமக்கு ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஒர்க். ஸோ எப்படியும் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம், நாளைக்கு முடிச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை, ஹவ் ஏ நைஸ் டே. கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பிகினராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் வந்து யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய டெய்லி பிளாக்ஸ், நான் மார்னிங் போடுற ஒர்க்கு எப்படி பண்ணுறேன், ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணுறேன், இந்த இதெல்லாம் நான் அப்டேட் கொடுக்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய வீடியோஸ் அந்த நிறையா மெசேஜ் நிறையா வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி நிறையா மெசேஜ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த வீடியோஸ் போடுறது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் தென் பா பாய், ஹவ் ஏ நைஸ் டே. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் போனோம்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, பா பாய், ஹவ் ஏ நைஸ் டே. அந்த என் மயம் வந்து உங்களுக்கு வந்து பாய் சொல்லுமா? பாய் சொல்கிறியா சம்ருத்?